தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நான் உங்கள் கார்த்திகேயன். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வாட்ஸ்அப்பை எப்படி நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம வச்சுக்க முடியும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த வாட்ஸ்அப்பை நம்ம ப்ரொஃபஷனலாக வச்சுக்கினா நிறைய ஆப்ஷன்கள் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அந்த ப்ரொஃபஷனல் நமக்கு தேவைப்படுது. அந்த ப்ரொஃபஷனலாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இதுக்கு ஒரு ஆப், எக்ஸ்ட்ரா ஒரு ஆப் நமக்கு தேவை. அந்த ஆப்போட பேர் வாட்ஸ் பஞ்ச் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடத்துல இருக்கிறது, அதுக்கு பேர் தான் வந்து வாட்ஸ்அப், அதாவது வாட்ஸ் பஞ்ச் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப். அந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்கும், அதை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் சில பர்மிஷன்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேட்கும். அதை எல்லாமே நீங்கள் அலோ கொடுத்துட்டே வாங்க. அலோ கொடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணோன்னா அதோடய இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இனிஷியல் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9-9லேருந்து ஒரு 10 ஆப் உள்ளுக்குள்ளே இருக்கும். சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ், இதை 10 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒன்றுமே வந்து நம்மளுடைய மெயின் வாட்ஸ்அப்பை ஒரு ப்ரொஃபஷனலாக வச்சுக்கிறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே. இதில் நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் அது இல்லாமல் நம்ம இருக்கிற மெயின் வாட்ஸ்அப்புக்கு தான் அது போய் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்காக தான் இது தேவைப்படுது. இதில் நம்ம ஒன்று ஒரு ஒரு ஆப்ஷனும் பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கேமரா போட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து வாக் அண்ட் சாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக் அண்ட் சாட் அப்படின்லாம் இது எதுக்காக நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்ம நிறைய பேர் ஒரு வாக் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் இருப்பாங்க, அதை வாட்ஸ்அப் சாட்டிங் பண்ணிகிட்டே போய் நடந்து போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட்டில் எது வருது நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு விபத்து ஏற்படுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குன்றதுனால, அந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு, அதாவது ஃபோனை நீங்கள் பார்த்துக்கிட்டே போகும்பொழுது ஆப்போசிட்டில் யார் வராங்க தெரியணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற, அதாவது பேக் சைடில் இருக்கிற கேமரா வந்து ஆன் ஆகணும். அப்படி ஆன் ஆச்சுன்னா ஆப்போசிட் இருக்கிறது தெரியும், நாம் ஜாக்கிரதை நம்மளால் போக முடியும். அந்த ஆப்ஷனுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். அதாவது வாக் அண்ட் சாட் அப்படின்னு சொல்கிற இந்த ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்பொழுது அது லாக்கில் இருக்கும். அதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறோம், சில அக்சபிலிட்டி பர்மிஷன்லாம் கேட்கும். அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அதை எல்லாமே நீங்கள் எஸ் எஸ்ன்னு சொல்லுங்கள், எல்லாமே எனேபிள் பண்ணுங்கள், எதுவுமே டிசபிளில் வைக்கக்கூடாது. ரெண்டாவது, அதில் ஒரு இன்னொரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணும்பொழுது, அதாவது வாக் அண்ட் சாட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்பொழுது இன்னொரு ஆப்ஷன் நமக்கு கேட்கும், ஒரு வீடியோ ப்ளே ஆகும். அந்த வீடியோவை நீங்கள் அந்த வீடியோ முடிகிற வரைக்கும் பார்க்கணும். அது ஒரு 10-15 செகண்ட் தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த லாக் ஓப்பன் ஆகிட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து வந்துடும் டைரெக்டாக. இந்த இடத்துல வாக் அண்ட் சாட் வந்து இங்கே வந்து டிசபிள் இருக்கும், இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை எனேபிள் பண்ணிட்டு உங்களுடைய மெயின் வாட்ஸ்அப்புக்கு உள்ளே போங்க. அந்த மெயின் வாட்ஸ்அப்புக்கு உள்ளே போனால் பேக் சைடில் இருக்கிற கேமராவானது ஆன் ஆகிடும். பேக் சைடில் பாருங்கள், கேமரா ஆன் ஆகிருக்கு. ஸோ இது நமக்கு இது தெரியுது, பேக் சைடில் கேமரா ஆன் ஆனது. ஸோ இது வந்து ஜாக்கிரதையாக இருக்கும், ஆப்போசிட்டில் என்ன இருக்குது நமக்கு தெரியணுன்றதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். திரும்ப நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். செகண்ட் ஆப்ஷன் வந்து வாட்ஸ்அப் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த வாட்ஸ்அப் ஷார்ட்கட் அப்படின்றத உங்கள் ஃபோனை நீங்கள் ஷேக் பண்ண உடனே மெயின் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும். அதுக்கான அந்த ஆப்ஷன் தான் இது. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பக்கம் இருக்கிற ஷேக் டு ஓப்பன் வாட்ஸ்அப் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டிசேபிளில் வைக்கிறேன். காரணம் என்னென்னா, நான் ஷேக் பண்ணனா எனக்கு வந்து நான் ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு, அந்த ரெக்கார்டிங் கட் ஆகிடும், அதனால் நான் ஷேக் பண்ணலை. இது அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். இதில் நிறைய விளம்பரங்கள் வரும், இதை யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் ஒன்று எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து வாட்ஸ்அப் பாஸ் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுறீங்க. இது என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, இதையே வந்து நீங்கள் இது டிசேபிள் இருக்குது, இதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு பேக் வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து உங்களோட மெயின் வாட்ஸ்அப்பில் எந்த வித நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது. வாட்ஸ்அப் ஃபுல்லாகவே வந்து இன்ஆக்டிவாக இருக்கும், அதாவது பாஸ்ட்லேயே இருக்கும். திரும்ப எப்போ நீங்கள் வந்து இது வந்து டிசேபிள் பண்ணுறீங்களோ, டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்பு திரும்ப எல்லா நோட்டிஃபிகேஷனும் வர ஆரம்பிக்கும். அதாவது மெயின் வாட்ஸ்அப்பில் நான் சொல்கிறது. இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் இந்த வாட்ஸ் பஞ்ச்ன்ற ஆப்பை எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாலும் அது எல்லாமே எங்கே போய் ரிஃப்ளெக்ட் ஆகுனா மெயின் வாட்ஸ்அப்பில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்ததாக, இது ரொம்ப முக்கியமான ஆப்ஷன், ப்ளூ கலரில் இருக்கிறது மெசேஜ் அன்சேவ்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னிங்கன்னா, இதை வந்து
பொதுவாக நம்ம வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணும்பொழுது வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பரை வந்து யார் நம்ம ஃபோன் புக்கில் நம்ம ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் தான் வாட்ஸ்அப்பை அனுப்ப முடியும். ஸ்டோர் பண்ணாத எந்த ஒரு நம்பருக்கும் நம்ம அனுப்ப முடியாது, அதாவது சேவ் பண்ணாத ஒரு நம்பருக்கு நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப முடியாது. ஆனால் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சேவ் பண்ணாத ஒரு நம்பருக்கு டைரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பை அனுப்பிக்கலாம். அதாவது என்னென்னா இந்த இடத்துல ரைட் ஒரு மெசேஞ்சர் இருக்கும், இந்த மெசேஜை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கீழே என்டர் நம்பர் ஹியர் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல அந்த ஃபோன் நம்பர் யாருக்கு நீங்கள் அனுப்பணுமோ அவங்களுடைய ஃபோன் நம்பர் இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சென்ட் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு உங்கள் வாட்ஸ்அப் மூலமா அந்த மெசேஜ் ஆனது அவங்களுக்கு போய் ரீச் ஆகிடும். இது ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன், யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ஆப்ஷன் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ரெண்டாவது வாட்ஸ்அப் பபுள்னு கொடுத்துருக்காங்க, அது ஒரு சின்ன ஆப்ஷன் தான், இது அந்தளவுக்கு யாருக்கும் யூஸ் ஆகாது. அடுத்து வாட்ஸ்அப் கிளீனர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் கிளீனர்ன்றது வந்து வாட்ஸ்அப்பில் நிறையா வந்து நமக்கு நிறைய மெசேஜ் யூஸ் பண்ணியிருப்போம், அதனால் வந்து நிறைய ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் எல்லாமே க்ளீன் பண்ணணும்னா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து தேவையில்லாத மெசேஜ்லாம் அதில் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த சில தேவையில்லாத சில ஃபைல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு நமக்கு வாட்ஸ்அப்பை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். அதுக்காக உங்களுடைய இமேஜோ உங்களுடைய வீடியோ சாங்ஸு அந்த மாதிரி எந்த விஷயமும் டெலீட்லாம் ஆகாது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்தது ஸ்டேட்டஸ் சேவர் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் டைரெக்டாக. அதுக்குரிய ஆப்ஷன் இது, யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ராங்க் சாட் அப்படின்னு சொல்கிறது இது நிறைய பேருக்கு தேவைப்படாது. என்ன அப்படின்னீங்கன்னா ப்ராங்க் பண்ணுறது, நம்ம வந்து வாட்ஸ்அப் வந்து யாருக்கா அனுப்புகிறோன்னா யார் அனுப்புகிறானே தெரியாது, அவங்கள ஏதாவது வந்து நம்ம கலாய்க்கிறோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிற ஒரு ஆப்ஷன் அது. அதை நான் இப்போ பண்ணி காமிக்க முடியாதுன்றதுனால அதை நான் உங்களை செய்யலை, ஆப்ஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் ஃபிட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்குது. இந்த ஆப்ஷன்லாம் வந்து டைரெக்டாக இங்கே எடுத்திங்கன்னா உங்கள் கேலரிலாம் வந்து உங்களுக்கு ஸ்டைலிஷாக வரும் எல்லாமே டக்கு டக்குன்னு, அதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ வாட்ஸ்அப் ஓவர்லேன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன். இந்த ஓவர்லே அப்படின்றத நீங்கள் ஓகே பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டைரெக்டாக வந்து இதை வந்து ஃபோட்டோ ஓவர்லே வந்து இந்த இடத்துல எனேபிள் பண்ணிக்கோங்க. மேலே டாப்பில் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கேலரியில் போயிட்டு நீங்கள் எந்த ஒரு படத்தை கொடுத்தாலும் சரி அந்த படம் வந்து உங்கள் மெயின் வாட்ஸ்அப்போட பேக்ரவுண்டில் அது வரும். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு படம் இருக்குது, அந்த படம் வந்து என்னோடய மெயின் வாட்ஸ்அப்பில் வரும் வந்திருக்கு பாருங்கள். சின்னதாக ஒரு புக் மாதிரி இருக்குது. இது வந்து என்னோட மெயின் வாட்ஸ்அப்பில் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வந்திருக்கு. இது எதுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அந்த இடத்துல ஓவர்லே கொடுத்து எனேபிள் பண்ணியிருக்கேன், அதுக்காக வந்திருக்கு. திரும்ப நான் அதுக்குள்ளே போயிட்டு அந்த ஓவர்லேவை நான் வந்து டிசேபிள் பண்ணுறேன், எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் திரும்ப நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். கடைசி ஆப்ஷன் இது வந்து ஃபேஸஸ். நாம் வந்து அந்த எமோஜ் பிக்சரெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த எமோஜ் பிக்சர் தான் இது. ஸோ இது வந்து எந்த பிக்சர் உங்களுக்கு வேணும், உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறது அழறதுன்னு சொல்லி உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கிற அந்த எமோஜ் பிக்சர்ஸ் இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பு போய் ஓப்பன் ஆகிடும். எது தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது வந்து உங்கள் வாட்ஸ்அப்பு போயிட்டு வந்துடும். ஸோ இதுதான் ஆப்ஷன், இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது புரிய வரும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.